ஃபேமிலியில் நாலு பேர் நாலு பேருமே யோசித்த ஃபஸ்ட் விஷயம் டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டர் இருக்கணும். அது ஒரு நல்ல ஹேண்ட்ஸான பர்சன், நல்ல ஸ்கில்டு பர்சன் கிட்டே கொடுக்கணும், நல்ல சவுண்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். எல்லாம் சர்ச் பண்ணோம் நிறைய நிறைய நிறைய. இப்போ எல்லாருடைய இன்டர்வியூஸும் யூடியூப்பில் பார்த்தோமே தவிர எங்களுடைய யூனிவர்சல் சாய்ஸ் வந்து கோர் ஆடியோஸ் சென்னை. ரொம்ப வி ஆர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி வித் மிஸ்டர் ஜாவித் சார். எல்லாருக்கும் வணக்கம், இது கோர் ஆடியோஸ், நான் ஜாவத் பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி நான் தர்மபுரியில் இருக்கிறேன். நாங்கள் புதுசாக செட் பண்ண ஹோம் தியேட்டரில் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த ஹோம் தியேட்டர் பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கஸ்டமர் வந்து ஒரு டாக்டர் அண்ட் ஹீ ஓன்ஸ் அ ஹாஸ்பிட்டல். ஸோ ரொம்பவே வந்து ஒரு பிஸியான லைஃப் அவருக்கு. பட் அவர் எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது அவர் ஒரு விஷயத்த ரொம்ப கிளியராக சொன்னார், எனக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் கிடையாது ஆனால் டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால் என்னால் ரொம்ப நேரம் ஹோம் தியேட்டரில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இது என் பசங்களுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் பண்ணுறேன். அண்ட் நானும் வந்து ஒரு சில டைமில் நானும் மூவிஸ்லாம் பார்ப்பேன், பட் ரொம்ப என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து டீசெண்டான பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு சவுண்ட் அவுட்புட்டை நீங்கள் எனக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து இங்கே வந்து 5.1.2 செட்டப்பில் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. லைட்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு பெரிய மேசிவ் சினிமா தியேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு 5.1.2 சிஸ்டம் மாதிரியும் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டில் வந்து ரொம்பவே அந்த ரிச்னஸ் வந்து நல்லா இங்கே வந்து எடுத்து கொடுக்கும். எந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் வந்து இந்த சவுண்டோட ரிச்னஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, என்ன மாதிரி ஸ்பீக்கர் சிஸ்டம் நாங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்கோம், அண்ட் இதை பற்றி கஸ்டமர் என்ன நினைக்கிறார், இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹோம் தியேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அண்ட் எஸ்பெஷலி கஸ்டமர் வந்து ஒரு பட்ஜெட் வந்து செட் பண்ணுறாரு அப்படின்னா நாங்கள் வந்து அந்த ஹோம் தியேட்டர் வந்து மூணு விதத்தில் நாங்கள் வந்து பிரிச்சிருவோம். இந்த மூணு கிளாஸிஃபிகேஷன் என்னென்னா சவுண்ட், டிஸ்பிளே அண்ட் அகாஸ்டிக்ஸ். ஸோ இந்த மூணுத்தையும் வந்து நாங்கள் ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக அந்த பட்ஜெட்டை வந்து நாங்கள் ஒதுக்குவோம். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சவுண்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். பட் அந்த சவுண்டு வந்து ரிச்சாக வரணும் அப்படின்னா அகாஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக அதுதான் வந்து பேஸ். ஸோ அந்த பிளாட்ஃபார்மை வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம், என்ன மாதிரியான அக்கோஸ்டிக்ஸ் இங்கே வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து தெளிவாக நம்ம வந்து பிளானிங்லேயே அது பண்ணோன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சவுண்டு வந்து வரும் அப்படின்றதுல நம்மளுக்கு வந்து தோராயமாக ஒரு பிக்சர் வந்துடும். இந்த ரூமில் வந்து இந்த சிஸ்டம்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூமில் சவுண்ட் எப்படி வருங்கிறத நம்ம ஈஸியாக ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது சவுண்டில் தான். அண்ட் அந்த சவுண்டுக்கு ஏதுவாக சப்போர்ட் கொடுக்குற அந்த அக்வாஸ்டிக்ஸ், ஸோ இந்த ரெண்டு தான் வந்து எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இது ரெண்டு தான் வரும். மூணாவது தான் வந்து நாங்கள் டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்க்கு போவோம். ஸோ டிஸ்பிளேவும் வந்து இப்போது வர வர எல்லாமே வந்து லேசர் ப்ரொஜெக்டராக மாறிட்டு வருது. ஸோ எங்களோட ஸ்டாண்டர்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிட்டோம். ஸோ இப்போ வர எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் நாங்கள் வந்து லேசர் ப்ரொஜெக்டர் தான் கொடுக்குறோம், லேசர் 4K. அண்ட் இட் இஸ் ஃபெனாமலி டூயிங் வெரி குட். அண்ட் நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிக்சரும் கஸ்டமருக்கு கிடைக்குது, ஓரளவுக்கு பட்ஜெட்லேயும் வருது. அட் த சேம் டைம் அவருக்கு வந்து அந்த ஓவரால் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நேச்சுரலாகவே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ஓவரால் அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக வருது. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் செலெக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் இந்த காம்போனன்ட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் எந்த ப்ரொபோர்ஷனேட்டில் நம்ம இந்த பட்ஜெட்டை செட் பண்ணுறோம், என்ன மாதிரியான அக்கோஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸே வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இட் இஸ் நாட் மேட்டர் நீங்கள் வந்து 5.1.2 போடுறீங்க இல்லை 7.2.4 போடுறீங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு அந்த சவுண்டோட குவாலிட்டி வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகும். அண்ட் அந்த சவுண்டோட அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த சரவுண்டோட அந்த ட்ரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் டீட்டெயிலிங் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகும். அண்ட் சார் வந்து எங்கள் ஷோரூமுக்கு வந்தார், வந்து டெமோ பார்த்தார். பார்த்துட்டு அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து வரணும், இந்த மாதிரி ஒரு சவுண்ட் டெக்ஸ்சர் இருந்தால் எனக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ அவர்கிட்ட அங்கேயே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், சார் நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் இந்த சவுண்டு வந்து
கொண்டு வரலாம். பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து அக்காஸ்டிக்ஸ் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணோன்னா ஓரளவுக்கு நான் வந்து இதில் இருந்து ஒரு 60% to 75% உங்களுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா எங்களோட ஷோரூமில் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் நாங்கள் ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் போட்டிருக்கோம் அண்ட் 7.2.4 சேனல் சிஸ்டம் வச்சுருக்கோம். எல்லாமே ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஃபோக்கல் டெஃபினேட்டிவ் டெக்னாலஜி இந்த மாதிரி வச்சுருக்கோம். பட் இது வந்து ஒரு பட்ஜெட்டில் நம்ம வந்து பண்ணும்போது பல மடங்கு ஜாஸ்தி பட்ஜெட்டில் இருக்கிற அந்த சவுண்டை இந்த பட்ஜெட்டில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருந்தது. அது ஒரு சேலஞ்சாக எடுத்து நாங்கள் பண்ணோம் அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அண்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடு வேலை இன்னும் நடந்துகிட்ருக்கு அண்ட் ஹோம் தியேட்டர் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். ஸோ அவருக்கு வந்து இப்போது வீட்டு வேலையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அழகாக இங்கே வந்து உக்காந்து இங்கேருந்தே அவர் வந்து எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ அவருக்கும் இது வந்து ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன மாதிரியான சிஸ்டம் போட்டிருக்கோம், என்ன மாதிரியான அக்காஸ்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அண்ட் ஓவரால் இந்த ஹோம் தியேட்டரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 18x13 ரூம் சைஸ் அண்ட் இது வந்து ரொம்ப பெரிய ரூமும் கிடையாது, ரொம்ப சின்ன ரூமும் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ் ரூம். ஸோ இது வந்து அவர் ஒரு ரெக்ரியேஷன் ரூம்காக தான் வந்து ஸ்டார்டிங்கில் அவர் வந்து டிசைன் பண்ணி கட்டினார். இது வந்து ஒரு ஹோம் தியேட்டர் ரூமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் அப்ரோச் பண்ணார் எங்களை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட நீட்ஸில் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எங்ககிட்ட வந்து இதுதான் சார் என்னோடய பட்ஜெட் அண்ட் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், பட் அட் த சேம் டைம் குவாலிட்டி எனக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, இது ரெண்டுமே கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்ப ஹையண்ட் இல்லாமல் எனக்கு மீடியமாக நல்லா இருக்கணும் சவுண்ட். நம்ம இந்த ஹோம் தியேட்டரில் வந்து உட்காந்து கேட்கும் போது அது ரொம்பவே கொஞ்சம் சூத்திங்காக இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தி எஃபெக்டும் எனக்கு வேணாம், அதே மாதிரி அந்த குவாலிட்டி அந்த டீட்டெயிலிங் வந்து கம்மியாகவும் இருக்க வேணாம், இது வந்து ஒரு பேலன்ஸ்டாக நல்ல சவுண்டு எனக்கு வந்து வரணும் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து நாங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் இது பண்ணோம். ஸோ அவர் வந்து சப்சீக்வெண்ட்டாக எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு வந்து அவர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அங்கே வந்து டெமோலாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், சவுண்டு வந்து நம்ம ஜஸ்ட்டு சும்மா பேருக்குன்ட்டு ஸ்பீக்கர் போட்டு அந்த மாதிரி நம்ம கொண்டு வர முடியாது சார், ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஸ்பீக்கர் நம்ம போட வேண்டியது இருக்கும், நல்ல பவர் ஹேண்டில் பண்ணுற ஸ்பீக்கர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் நல்லாயிருக்கும். ஏன்னா இது 18x13 ரூம், ஸோ மீடியம் சைஸ் ரூம் இது, 10x16 இல்லை 10x15 அந்த மாதிரி ரூம் இருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். பட் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ரூம் இருக்கிறதுனால ஸ்பீக்கர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போட்டாகணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து அக்காஸ்டிக்ஸ்க்கும் நிறைய நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சார். ஃபஸ்ட்டு நான் வந்து அக்காஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக தான் வந்து கொடுத்தேன் கோட், பட் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அக்காஸ்டிக்ஸ் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை சார், எனக்கு என்னவோ அது வந்து சரி வராதுன்னு தோணுது, எனக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ தான் ஜாஸ்தியாகும், இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப நல்ல அக்காஸ்டிக்ஸே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 5 layer 6 layers உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அக்காஸ்டிக்ஸ் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவரும் வந்துட்டு அதை ஏற்றுக்கிட்டு அவரும் வந்து கோஆப்ரேட் பண்ணார். ஸோ இங்கே வந்து அக்காஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் டிசைன் பண்ண ஆரம்பித்தோம் அண்ட் டிசைனிங் ஸ்டேஜ்லேயே நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் என்னோடய மைண்டில் வச்சுருந்தேன், இந்த ரூமில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கும். ஏற்கனவே நான் வந்து சென்னை கொரட்டூரில் இதே மாதிரியான டிசைன் நாங்கள் பண்ணியிருந்தோம், பட் அதில் வந்து இந்த பேக் லைட்டிங் வந்து இருக்காது, பிளைனாக இருக்கும். எனக்கு அதிலிருந்து அதில் வந்து ஒரு பேக் லைட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், இந்த பேனல்ஸ்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு பேக் லைட்டு வந்து வெறும் இந்த ஹைலைட்ஸ் மட்டும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு டிசைனை வந்து கன்சீவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து என்னோடய டீம் கிட்டே கன்வே பண்ணி நாங்கள் 3D ஒரு டயக்ராம் போட்டு கஸ்டமருக்கும் நாங்கள் கொடுத்தோம். ஸோ கஸ்டமர் பார்த்தோன்னே எனக்கு இது பிடிச்சிருக்குங்க இதே போட்டிருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதில் இருந்தால் இந்த டிசைனோட ஐடியாவே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரியாலிட்டியில் இந்த டிசைன் வந்து வந்தது, நாங்கள் வந்து ஆக்சுவலாக கன்சீவ் பண்ணதுக்கும் ரொம்ப சட்டிலாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அந்த டிசைனோட அந்த இன்டென்ஸ் இருக்குது இல்லையா அது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ லைட்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மூடு இங்கே வரும், லைட்லாம் நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு சோஷியல் கெட் டுகெதர் நீங்கள் இந்த ரூம் வந்து யூஸ் பண்ணணும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு பிரைட்டாகவும் இருக்கும். ஸோ காப் லைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை வாட்டேஜ் காப் லைட்ஸ் தான் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ரூமாக இருக்கணுங்கிறதுக்காக ஹோம் தியேட்டரோட குவாலிட்டியில் வந்து எந்த விதத்துலையும் இது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஹோம் தியேட்டர் தான் வந்து மெயின் ப்ரையாரிட்டி, பட் ஆல்சோ வி கேன் யூஸ் இட் ஃபார் மல்டிபர்பஸ். ஸோ நான் வந்து கஸ்டமருக்கு ஒரு 3 பட்ஜெட்டில் தனித்தனி கோட் கொடுத்தேன். ஸோ அதிலிருந்து அவர் வந்து அனலைஸ் பண்ணி அவர் வந்து அந்த 3 பட்ஜெட்லேயும் வந்து
ஒவ்வொரு காம்பனண்ட் ஒவ்வொரு கோட்லேயும் இருந்தும் ஒவ்வொரு காம்பனண்ட் வந்து எடுத்து எனக்கு இந்த இதுதான் சார் வேணும், இந்த காம்பனண்ட்ஸ் வச்சு எனக்கு வந்து ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப கிளியராக சொன்னார். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ரொம்ப எக்ஸூபரண்ட்டாக இல்லைனாலும் ஒரு ப்ரீ ப்ராசஸர் பவர் ஆம்ப்லாம் போட்டு நம்ம வந்து பண்ணலனாலும் இந்த ஹோம் தியேட்டர் வந்து எப்போவுமே ஒரு அப்கிரேடபிள் ஆஸ்பெக்டில் தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். எப்போ வேணாலும் கஸ்டமர் வந்து இந்த சிஸ்டம்மை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் அக்வாஸ்டிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வரும்போது அதில் தான் வந்து அந்த அப்கிரேடேஷன்லாம் நடக்காது, அதில் ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து சவுண்டு வந்து ரைட் நம்ம சிஸ்டமில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். நம்ம வந்து 5.1.2 தான் நம்ம வந்து போகிறோம். பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து செய்கிறது செய்கிறோம். அக்வாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல அக்வாஸ்டிக்ஸாக நம்ம பண்ணோன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், டிசைனும் நாங்கள் வந்து நல்லா பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி அஷூர் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரோட ஹார்ட் அண்ட் சோல் பார்த்தீங்கன்னா மெரான்ஸோட 5015, இது வந்து 7.2 சேனல் ஏவி ரிசீவர். அண்ட் 7.2 சேனலில் இன்னும் பேசிக் ஏவி ரிசீவர் இருக்குது, NR1711. பட் அதெல்லாம் வந்து ஹாலுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து எப்போவுமே அது வந்து ஒரு ஹோம் தியேட்டர் டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டர் அக்வாஸ்டிக் என்வரான்மெண்ட்டில் அது சஜஸ்ட் பண்ண மாட்டோம். பட் 5015 பேசிக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் ஓரளவுக்கு வெர்சட்டாலிட்டி இருக்குது, ப்ராசஸிங்கும் வந்து நல்லா டீசெண்டாக அது வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதனால் 5015 நாங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து S70 மேக்னெட் மானிட்டர் சீரீஸ்லேருந்து. அண்ட் இது வந்து எங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு ஃபேவரட்டான மாடல் எங்களுக்கு, ஏன்னா பட்ஜெட்டும் வந்து பட்ஜெட்லேயும் நம்ம வந்து இந்த மாடல் வந்து கோட் பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இதோட டைனமிக் ரேஞ்ச் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பவர் ஹேண்ட்லிங் கிட்டத்தட்ட 380 வாட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். நாளைக்கு அப்கிரேட் பண்ணணும்னா கூட கஸ்டமர் வந்து வேற எதனா ஏவி ரிசீவர் வந்து அவர் அப்கிரேட் பண்ணால் கூட ஸ்பீக்கர் அப்படியே வந்து அவர் வந்து ரீடைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஸ்பீக்கர் வந்து நாங்கள் கொடுத்தோம். அண்ட் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா அதே மானிட்டர் சீரீஸில் வர 14Cங்கிற ஒரு கொஞ்சம் நீளமான சென்டராக இருக்கும். அண்ட் இதிலிருந்து வர சவுண்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த டைலாகோட டெலிவரி கொஞ்சம் வைடராக இருக்கும், ஏன்னா இதில் வந்து 4 டிரைவ் இருக்குது, அந்த டிரைவோட த்ரோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சரௌண்டுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 சரௌண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே 2 கார்னரில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த சரௌண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து S13 புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் இதுலேயும் வந்து அந்த வெர்சட்டாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் இன்வால்வும் கொடுத்துருக்கலாம், பட் இந்த பட்ஜெட்டில் வந்து பண்ணுங்கிறதுக்காக புக்ஷெல்ஃப் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். ஏன்னா இன்வால்வ் வந்து சும்மா பட்ஜெட் கம்மின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மீடியோ கார் ஸ்பீக்கர் நம்ம போட்டோன்னா அதுலேருந்து அந்தளவுக்கு அந்த எஃபெக்ட் வராது. பட் புக் ஷெல்ஃபில் வந்துட்டு என்க்ளோஷருக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக S30 வந்து கொடுத்துருக்கேன். ரொம்பவே வெர்சடைல் ஸ்பீக்கர். அண்ட் பீக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 140 வாட்ஸ் வரைக்கும் இது பீக் போகும், ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே உட்காந்து கேட்டிங்கன்னா அந்த சரவுண்டு வந்து நல்ல ஒரு எஃபெக்டோடு வரும், அண்ட் அந்த பேஸோடு வரும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் S30 கொடுத்தோம், பட்ஜெட்லேயும் வரும், அட் த சேம் டைம் அந்த வெர்சடாலிட்டியும் நல்லாயிருக்கும். அண்ட் அட்மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்சீலிங் ஸ்பீக்கர் 2 கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ICP82ன்ற மாடல். அண்ட் இதுவுமே வந்து ரொம்ப வெர்சடைலான மாடல், நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே உட்காந்து கேட்கும்போது அதோடய த்ரோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ICP82 கொடுத்துருக்கோம். இந்த ரூமுக்கு லைஃபும் பவரும் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த சப் ஊஃபர் தான். ஸோ நாங்கள் போன மாடல் வந்து வாஃபடேலோட SW15, இது வந்து ஒரு 15-inch போர்ட்டட் சப் ஊஃபர் அண்ட் பேக் ஃபயரிங். இது போர்ட் வந்து பேக் சைடில் இருக்கும். அண்டு இது வந்து 15-inch லாங் த்ரோ டிரைவ் வந்து இதில் இருக்குது, லாங் ப்ரெஸ்டு பேப்பர் கோன் இது. அண்ட் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சப் ஊஃபர் இது வந்து, நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இந்த சப் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டெரிஃபிக்காக இருக்கும், ஃபெனாமினலாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வேறு எந்த சப்வூஃபர்லையும் எதிர்பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் ஹோம் தியேட்டர் வச்சுருந்தா கூட ஒரு சப்வூஃபர் வந்து அதுதான் வந்து அந்த எஃபெக்ட்ஸை வந்து உங்களுக்கு நல்ல பக்கவாக ப்ரிசைஸ்டாக எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த ரூமில் நாங்கள் சப்வூஃபர் காம்ப்ரமைஸே பண்ணல. 400 வாட்ஸ்லேருந்து 850 வாட்ஸ் வரைக்கும் இது பீக் அவுட் ஆகும், அண்ட் லோ ஃப்ரீக்வன்சிஸ்லாம் சூப்பராக இது வந்து ஹேண்டில் பண்ணும். இப்போ ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா எல்ஜியில் AU810PW ஒரு 4K லேசர் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இனி நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் லேசர் ப்ரொஜெக்டர் தான் நிறையா பார்ப்பீங்க. ஸோ எங்களோட ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் நாங்கள் வந்து லேம்பேஸ்ட் ப்ரொஜெக்டர்லேருந்து லேசர் ப்ரொஜெக்டருக்கு போயிட்டோம், ஏன்னா
கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஹோம் தியேட்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது வந்து வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் வந்து நாங்கள் லேசர் ப்ரொஜெக்டருக்கு போனோம், அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து எப்போவுமே எங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காகவே இருந்தது, ஒரு பட்ஜெட்டில் டிஸ்பிளே கொடுக்குறது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸும் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க, அண்ட் அவங்களுக்கும் வந்து அந்த லேசர் 4K ப்ரொஜெக்டர் பற்றி நிறைய தெரியுது. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது, இது இருக்குது சார், லேம்ப் பேஸ்ட் ப்ரொஜெக்டருக்கும் லேசர் ப்ரொஜெக்டருக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் போட்டு காட்டும் போதே எல்லோரும் லேசர் ப்ரொஜெக்டருக்கு தான் போகிறாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அடிக்கடி லேம்பை வந்து நீங்கள் மாற்றணுன்ற அவசியம் இருக்காது, அந்த ஃபியர் வந்து இருக்காது, அந்த ஃபியர் ஃபேக்டர் வந்து டோட்டலாக இது வந்து எடுத்துகிட்டு ஒரு டிவி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அது எப்படி நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்களோ அதே மாதிரி தான் லேசர் ப்ரொஜெக்டர். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அது சும்மா தான் ஓடிக்கிட்டு இருக்குது, ஸோ எனக்கு அதை பற்றி பெரிய கவலை கிடையாது. லேம்ப் வந்து லேம்ப் லைஃப் போதேன்ற அந்த கான்ஷியஸ்னஸ் கிடையவே கிடையாது, ஸோ அது பழகிடுச்சு. அண்ட் இனிமேல் நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணிங்கன்னா லேசர் ப்ரொஜெக்டருக்கு போங்கன்னு சொல்லி நான் அது வந்து என்னோடய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எஜ்லெஸ் ஸ்க்ரீன் தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம், 135 inches இலைட் ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கோம். அண்ட் இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து அந்த கெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அண்ட் உங்களுக்கு வந்து அந்த லைட்டை வந்து ரொம்பவே நல்லா ரீட்டைன் பண்ணும். அண்ட் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிவியில் இருந்து அதை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கஸ்டமரும் அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து அப்ரிஷியேட் பண்ணார், ஸோ கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. நானே வந்து இவ்வளோ எதிர்பார்க்கலை, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாரு. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற காம்போனண்ட் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து கஸ்டமருக்கு எடுத்து சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்து அப்ரிசியேஷனும் கஸ்டமர்ஸ்கிட்டருந்து கிடைக்குது. ஸோ நம்ம என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஹோம் தியேட்டரோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த குவாலிட்டியும் டிபெண்ட் ஆகிருக்கு. அண்ட் ஓவரால் இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு, எங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருக்குது, அண்ட் கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அண்ட் கஸ்டமர் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் டாக்டர் சிவகுமார் சாருக்கு நாங்கள் ஹோம் தியேட்டர் பண்ணியிருக்கோம், அண்ட் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒர்க் ப்ராசஸ் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்ததுன்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஓவர் டு சார். ஹாய் ஆல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பீயிங் ஏ டாக்டர் எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப மனசளவில் சோர்ந்து போயிடுறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும், எங்களுக்கு வந்து எல்லாமே ஒர்க்கஹாலிக்ஸு, ஸோ எங்களுக்கு வந்து ஆக்குபேஷனில் ஹசார்டாக, இப்போ எல்லா ஆக்குபேஷனுக்குமே ஹசார்டாக வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விஷயமும். ஸோ நாங்கள் ஒன்ஸ் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினச்ச உடனேயே எங்கள் ஃபேமிலியில் நாலு பேருமே யோசித்த ஃபஸ்ட் விஷயம் டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டர் இருக்கணும், அது ஒரு நல்ல ஹேண்ட்ஸ் ஆன் பர்சன், நல்ல ஸ்கில்டு பர்சன்கிட்ட கொடுக்கணும், நல்ல சவுண்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய யூடியூப்லலாம் சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணும்போது நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து அவர் கோர் ஆடியோஸ் சென்னை, அவர் ஜாவித் சார் தான் வந்து எங்களோட யூனிவர்சல் சாய்ஸாக இருந்தார். வேறு யார்கிட்டையும் நாங்கள் கொட்டேஷன் கூட எதுவுமே வாங்கலை, எல்லாம் சர்ச் பண்ணோம், நிறைய எல்லா கேரளா எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கக்கூடிய ஹோம் தியேட்டர் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லாருடைய இன்டர்வியூஸும் யூடியூப்பில் பார்த்தோமே தவிர எங்களுடைய யூனிவர்சல் சாய்ஸ் வந்து கோர் ஆடியோஸ் சென்னை, மிஸ்டர் ஜாவித் சார். ஒரு தடவை நேரில் போய் பார்த்தோம், சாரோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ப்ராடக்டோட அவுட்கம் எப்படி இருக்கும், இந்தந்த ஸ்பீக்கருக்கு இந்தந்த ஒரு அவுட்புட் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு அவரோட நாலேஜை ஃபுல்லாக நமக்கு அவர் ஷேர் பண்ணுறாரு, நம்மளை வந்து முடிவெடுக்க விடுறாரு, பட் வந்து கம்ப்ளீட்டாக அது சம்மந்தப்பட்ட நாலேஜை ஃபுல்லாக நமக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் வி ஆர் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் கோர் ஆடியோ சிஸ்டம் சார். அது ஃபைனலாக நாங்கள் வந்து இதை முடிவு பண்ணி பண்ணிட்டோம், இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சாரு, ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அவுட்கம்மு, ரொம்ப வி ஆர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி வித் மிஸ்டர் ஜாவித் சார். ஒன் மோர் திங், ஒரு நல்ல இசையை பார்க்குறது கேட்குறது அப்படிங்கிறது வந்து இசையமைப்பாளர்கள் கையில் மட்டும் இல்லை, அந்த இசையமைப்பாளர் இசைச்சதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குற உண்மையான இசையமைப்பாளர் ஜாவித் சார் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ ஃபார் தோஸ் ஆர் கைண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கு வந்து அதில் சிவில் சைடில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியா இல்லைனா, என்னென்னலாம் வந்து ஹோம் தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சப்போஸ் ஹோம் தியேட்டர் எங்களை வச்சு பில்ட் பண்ணணும்னா கூட சரி, இல்லை நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஹோம் தியேட்டரில் எதனா காம்போனண்ட்டை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணனாலும் சரி, எங்களை நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து சென்னைக்கு வந்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி நாங்கள் கொடுப்போம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர் பற்றி என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் அங்கேயே கிளியர் பண்ணிக்கிட்டு ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் நீங்கள் வந்து எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வேணும்னா கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் கூடி சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.